அன்பார்ந்தவர்களே, முதல் நாள் நமது வாழ்வு மிக எளிமையான விஷயங்களை செய்வது ஆன்மீகத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இது தொடக்க காலத்திலிருந்தே நான் சொன்ன மூன்று விஷயங்கள் திருச்சபையில் அதிகமாக கொண்டாடப்பட்டன. அப்பொழுதிருந்த மங்க்ஸ், மடாதிபதிகள், அவர்கள் எல்லோருமே கூட்டு வாழ்வு, அந்த வாழ்விலே ஜெபித்தார்கள். அப்புறம் போரா எத்துல போரா என்று சொல்வார்கள். பெனடிக்டின் மானஸ்டரியுடைய மோட்சம் போரானா ஜபம், லபோரானா வர்க், அதுதான் பெனடிக்டின் மானஸ்டரியுடைய மோட்டம். நான்காவது நூற்றாண்டில் பெனடிக்ட் ஆரம்பித்து அந்த ரூல் அதுதான், ஓரா எத்துல போரா, ஒர்க் மூலம் புனிதத்தை தேடினார்கள், ஜபங்கள் மூலம் புனிதத்தை தேடினார்கள். நிறைய மெடிவல் மங்க்ஸ் என்ன பண்ணாங்க, சாப்பாடு கண்டுபிடிச்சாங்க. எல்லா மங்க்ஸுமே சாப்பாட்டுக்குரியவர்கள் தான். அவங்க ஏனென்றால் இயேசுநாதர் கடைசியாக போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறார், என் ஆடுகளை மே, அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இயேசுநாதருடைய பணியில் உணவு கொடுப்பது, உண்டி கொடுத்தோ குடி கொடுத்தோ எல்லாம் சொல்லுவாங்க, உயிர் கொடுத்து அது யார் இந்த மணிமேகல்ல உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுகிறார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்ஷய பாத்திரத்தில் மணிமேகலா மணிமேகலை அறம் செய்ததாக, எல்லா பசியாக வந்தவங்களெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்ததாக போதனை சொல்லப்பட்ட ஒரு மணிமேகலை காப்பியது. ஸோ இயேசுநாதரும் அந்த ஐந்து அப்பங்களை பருகியதில் நீங்க சாப்பாடு கொடுங்க அதான் சொல்கிறார், செய்வது நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி கடைசியாக ராயபுரம் கூப்பிட்டு என் நாடுகளை மே. ஸோ இதுதான் கடைசியாக சொல்லிட்டு போகிறது. ஆகவே சாப்பாடு நமது உயிரங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா? கிடைக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் நியூட்ரிஷியஸ் உணவு கிடைக்குதா, நீங்கள் விரும்புகின்ற உணவு கிடைக்குதா? இதுதான் அந்த ஃபுட் செக்யூரிட்டியுடைய டெஃபினேஷனை, நீங்கள் விரும்புவது ஹெல்த்தியான ஃபுட்டு நியூட்ரிஷியஸ், அது நம்ம சாப்பிட்றோமா, அதை நம்ம யோசனை பண்ணோம். மெடிவல் மங்க்ஸ் அதை தான் யோசனை பண்ணாங்க. அவங்க தான் சீஸை கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் பியர் கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் ஒயின் கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் பிராந்தி ரம். அதனால தான் ஓல்டு மங்க்னு ஒரு ரம்மே இருக்கு தெரியுமா, அந்த மங்க் ஒரு மடாதிபதியுடைய ஃபேஸ் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இவர்கள் இவையெல்லாம் பேசினாலே சொல்கிறார், ஐ அந்த வைன், நான் தான் திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளை, விளங்குதா? ஸோ அவரே ஒரு திராட்சை கொடிக்கு சமமாகிட்டார். அப்போ திராட்சை பழ ரசம் செய்கிறது ஒரு ஆன்மீகம் தானே என்று சொல்லி அந்த மங்க்ஸு 15th century நல்ல சாப்பாடு நம்மளும் சாப்பிடணும் மற்றவங்களும் கொடுக்கணும், அதனால தான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பிளட்ட நீ போஜன புரியறது பாவம்னாங்க. அப்போ மங்க்ஸ் எல்லாம் எது எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே பீமங்க மறுப்பாங்களா, ரவுண்டாக இருக்காங்க, ஒரு மங்க் பார்த்தா ரவுண்டாக இருக்கும், அது பாவம் என்று சொன்னார்கள். அப்படி ஆனால் அருமையான ஐடியா, எல்லாரும் சாப்பிட்ணும், எல்லாரும் உணவு குறையில் ஃபியா பானிஸ் அதுதான் வேர்ல்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபையின் இது உணவும் விவசாயமும் அந்த மையத்தில் அவங்களுடைய விருது வாக்கு என்னென்னா ஃபியாத் பானிஸ் சரிதா, ஃபியாத் பானிஸ், அதோடய அர்த்தம் எல்லோருக்கும் உணவு கிடைக்கட்டும். ஏசுநாதர் சொன்ன வார்த்தை ஃபியாத் பானிஸ் உணவு கொடுக்கும். அதே பிப்ளிக்கல் வேர்ல்டு தான் யுனைடெட் நேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் அசோசியேஷனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மெடிவலில் மங்க்ஸ் ரொம்ப நல்லா வளர்த்து எடுத்துருக்காங்க. இன்றைக்கு கூட அந்த பெனடிக்ட் சீஸ் தான் வாங்க போகிறாங்கல்லா, ஜாம் பிரெட்டு ஊர்கா, நம்ம எந்த ஃபாரஸ் இருக்காங்க, ரொசேரியோ ஃபாரஸ். ஸோ உணவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு ஆழமான ஒரு ஆண்
நம்ம வாழ்க்கையில் அதுதானே செய்கிறோம். நிறையா எவ்ரிடே மூணு டைம் நாலு டைம் அஞ்சு டைம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இங்கே வச்சது நாம் தானே வந்தது, எல்லா கதையும் பாவமே வந்தது இங்கே வச்சது தானே. இங்கே என்ன வைக்கிறோமோ அதுதான் நம்ம தலைவலியே நம்மளை பாவத்தில் போட்டு நம்ம சிங்காரத்தை தூக்கி எறிய வச்சு இங்கே வச்சதுனால அந்த ஏசுநாதர் வந்து அதையே இங்கேயே வைக்க பாவம் மன்னிக்கப்பட்டது. நற்கரை இங்கே வச்சதுனால பாவம் வந்துச்சு, இங்கே வச்சதுனால நமக்கு மீட்பே வந்தது. எல்லாம் இங்கே வைக்கிறது தான் விஷயமே இருக்கு. கிறிஸ்டியன் ஆன்மீகம் அது சும்மா சொல்லல, கன்சம்ஷனிஸ்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி. நீங்கள் அதை ஃபுட்டை பார்க்கும்போது அதை நம்ம ஒரு கடவுளாக தான் வர்றாங்க. மாம்பழம் சாப்பிட்ணும், அந்த மாம்பழம் கடவுளாகவே வந்து நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்றீங்க. தண்ணி நாமடுது கடவுள் தண்ணியாக வருகிறார். பரவாயில்ல, மாலாங்கி மண்ணாங்கி அதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம இதில் இவர் மாணிக்க வாசல். ஸோ தண்ணியாக வர்றார், காற்றாக வர்றார், மண்ணாக இருக்கார், எல்லாமே அவர் தான் வர்றார். பூவை பார்த்தது பூ இல்லை, கடவுள் நம்மை பார்த்து சிரிக்கிறார். அழகான பங்குருவது அதை பார்த்து பல்லு கடவுளுடைய பல்லுகள் தெரியுமாங்க. பல்லு இப்படி மஞ்சள் பழம் ரெண்டு பல்லு இந்த பல்லு அந்த பல்லு கலர் பழம். ஸோ ஏர்த் லாப்ஸ் இன் ஃப்ளவர்ஸ் வில்லியம் வோட்ஸ்வர்த். ஏர்த் லாப்ஸ் இன் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தா கடவுளுடைய சிரிப்பு அவர் பல்லுக்காக நம்ம பார்த்து சிரிக்கிறார் வெளியே வெளியே பார்க்கணும். ஸோ இப்படி நமது கன்சம்ஷனை நம்ம வடிவமைக்க வேண்டும், ஆன்மீகமாக வடிவமைக்க வேண்டும். நம்ம மாம்பழம் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுது, இதே பூசலம் தேங்கிட்டு சொல்லுது. இப்போ போய் வாழைப்பழத்தை பாருங்க, டேபிளில் அப்படியே படுத்துட்டு தேங்கி தள்ளி மாசில் மட்டும் இல்லாது இயற்கை நம்மளை பார்த்து தேக்கி தள்ளிட்டு திஸ் இஸ் மை பாடி. இந்த திருப்பலியில் அதை எடுத்து தான் ஏசுநாதர் இங்கே செய்முறையாக ஒரு ஆஃப் அன் அவரில் செய்திருக்காங்க. ஆனால் பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்து ஒரு அனிமல் என்னோட கனவுகளை பார்த்து தேங்கிட்டு இதுதான் உணவுச்சங்கள், இதுதான் ஃபுட்வேர், எல்லாமே சாப்பாடு தான். அப்புறம் கடைசியாக ஏசுநாதர் அழகாக சொல்கிறாரு, என்ன எடுத்து சாப்பிடும் பாருங்க. சாப்பாடு தான் முடியுது கதையே, சாப்பாடுலாம் அது சாப்பாடு முடியுது. சரி, ரிப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறார் இன்றைக்கு பௌரடிகளை. நம்ம மூணை பற்றி தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நான்காம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், ரிப்ரொடக்ஷன். நம்ம அதை பற்றி நிறையா பேச போகிறோம். என்ன வார்த்தைன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க, அக்கறை. அந்த வார்த்தை படிச்சாங்க, படித்து பார்த்தீங்க இல்லை, தகவல் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. இங்கே பாருங்கள், என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறையை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். இந்த ரிப்ரொடக்ஷனில் ஒரே வார்த்தையை சொல்லலாம், அக்கறை. அக்கறை இருந்தால் தான் பிள்ளைகளை பெற்றிருக்காங்க, அக்கறையோடு வளர்கிறாங்க, அக்கறையோடு பார்க்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அக்கறையோடு தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். புத்தகங்கள் எழுதுனதெல்லாம் யார், சாமியானதான் முடியும். அதாவது ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவை பற்றி செலிபிரேட் சாமியாரங்கள் எழுதியிருக்காங்க. எல்லா புத்தகங்களும் கல்யாணம் பண்ணி அந்த அந்த அனுபவம் இல்லாத குருமார்கள் தான் அப்பேற்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. எப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமியாரன் தான். மியூசிக் கிரகோரியன் மியூசிக் அந்த காலத்தில் எல்லாம் பீட்டோவன் ஈவன் மோசார்ட் அவங்கெல்லாம் மாஸ்டரில் வளர்ந்தவங்க தான், குருமார்களால் பெயிண்ட் பண்ணவங்க. எப்படி ரிப்ரொடக்ஷன்லாம் பண்ணாங்க, பெரிய பெரிய கவிதைகள், பெரிய பெரிய ஓபராஸ், டாண்டே, இன்ஃபெர்னோ, பெரிய பெரிய ஈவன் ஷேக்ஸ்பியருடைய பெரிய பெரிய பிளேஸ் எல்லாம் இந்த சாமியார் சொல்லிக் கொடுத்த அவங்க இன்ஸ்டியூட்டில் எழுதணும் தான் ரிப்ரொடக்ஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அவ்வளோ அவங்க எதுவுமே படைப்பார்த்து வந்து உங்களுக்கு
எல்லா அமிலங்களும் தான் கிரியேட்டிவிட்டி. ஸோ அதைத்தான் பவுல் அடிக்கிறார் அக்கறை என்று சொல்லுகிறார். அக்கறை இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாமே செய்யணும். சிஸ்டரையா நீங்கள் அக்கறை என்ன அக்கறை இருக்கும். இந்த அக்கறைன்றது வார்த்தையை பாருங்க, என்னை விட்டு வெளியே போகும் அக்கறை. நதியில் அந்த அழுத்தவர்களை பார்ப்பது, அழுத்தவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவது, அழுத்தவர்களின் இன்பம் தேடுவது, இதுதான் அந்த எம்பத்தி. கனிவு கனிமன்றமோ அக்கறை என்றமோ ஏறக்கூடிய ஒன்றுதான் விளங்கா. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்மீகம் ரிப்ரொடக்ஷன். நீங்கள் அந்த பிள்ளைகளை அக்கறையோடு பார்க்குறீங்க. கான்வென்ட்ல சிஸ்டர்களையும் நம்ம அக்கறையோடு பார்க்கணும், ஆனால் அங்கே தான் சிக்கலே வரும். அக்கறையோடு நம்ம பார்த்தோம்னா அந்த கனிவு அகலத்தோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வங்கள் தான், எல்லாமே ஒரு புனிதமாக தெரியும். அனைத்துமே பிரபஞ்சத்தை பாருங்கள் சிஸ்டர்ஸ், எவ்வளோ அக்கறை நம்ம. உங்கள் டைட்டில் பிரபஞ்ச பேரன்னு சொல்லி அழைக்கிறீங்க, அக்கறை பாருங்கள். அதுக்கு இருக்கிற அக்கறை நம்ம காப்பி அடித்தாலே போதும். அதை காப்பி அடித்தாலே போதும், காப்பி பேஸ்ட். அதை செய்யறது நம்ம செய்யணுமே, இதுதான் ரீப்ரொடியூஸ் செய்யணும். ஸோ கடைசியாக இயேசுநாதனும் அதைத்தான் இந்த இதெல்லாம் சொல்ல வர்றாரு. தகவல் வைத்துக் கொள்ளுகிற விஷயத்தை இயேசுநாதர் நிறைய சொல்லி காட்டியிருக்கார். சொல்லப்போனால் நம்ம அழைப்பே தகவல் அமைப்பில் தான் பிறந்திருக்கிறது. ரெண்டாவது மாதிரி கலிலேய கடலில் ஒரு பெரிய ப்ராப்ளம், ரோமர்களுக்கு இருக்கிற அந்த ஆர்கைவ்ஸுக்குள்ள அதில் எழுதப்பட்டிருக்கிறது மீன் இல்லை, எல்லா மீனும் காலி. கலிலேய கடல் என்பது 17 கிலோமீட்டர் நீட்டு 8 கிலோமீட்டர் அவ்வளோ ஏரி. அந்த மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்குமா, கீட்ட ஃபிஷ், திலாபியா, மஸ்ட், இந்த மூணு தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபிஷ். அதில் மூணுமே டேஸ்ட்டு. இது ரோமியர்களுக்கு எப்படியோ டேஸ்ட் வந்துடுச்சு, ரோமியர்கள் தான் அதை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களாம் பணக்காரங்களா, சே இயேசுநாதனுடைய சீர்களுடைய போட்டு இவ்வளோதான் இந்த போட்டில் கொஞ்சம் என்ன முடியும், அவனுக்கு பணக்காரன். உடனே என்ன பண்ணாங்க, டேஸ்டாக இருக்கிறதுனால எல்லாமே புரிய ஆரம்பிச்சாங்க. எல்லாம் யூஜ் போட்டு வச்சு செய்தி போட்டு பிடிச்ச உடனே அதனால தான் அந்த மெயின் 11 தொழிற்சாலைகள் எல்லாம் நிறையா வந்துச்சு. டைபீரியா, கப்பநாகம், மாக்தரா, மாக்தரன் மரியாதை அந்த இடம், டாக்டா, இப்படிப்பட்ட துறைமுகங்கள் எல்லாமே துறைமுகங்கள் சின்ன சின்ன சிட்டி. ஸோ அங்கே மீன் உப்பு பொருள் பதனிடப்பட்டு ரோமாவுக்கு அனுப்புகிறாங்க ரோமே. ஸோ அதனால் அது வந்து வியாபார ரீதியில் பார்க்கும்போது மீன் இல்லை, காலி. ஒரு சில டெக்ஸ்ட் கூட நமக்கு அதில் வரும், பிறலாமங்கள் வலை வீசினோம் ஒன்றும் அகப்படவில்லை என்ற ஒரு டெக்ஸ்ட் கூட நமக்கு வரும். அப்புறம் இயேசுநாதர் வலது பக்கம் வீசுங்கன்னு சொல்லி புதுமையான மீன் குறிப்பிட்டு அதை டைப் கொடுத்துருப்பாங்க. மீன் அங்கே இல்லை, இயேசுநாதர் புதுமா பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் த மெயின் இவெண்ட். அது வந்து நம்ம ஆகி பண்ணக்கூடாது, மீன் நிறைய வந்துச்சே அது புதுமையான மிராக்குலஸ் ஃபிஷிங் எல்லாம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் தான். ஸோ சீரர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எங்கே கடற்கரை ஓரத்தில். அப்போ இயேசுநாதர் போகிறாரு, போயிட்டு என்னப்பா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வாட் ஹேப்பன், போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே. இப்போ அவங்க சொல்கிறாங்க மீன் எங்கே இருக்கு, மீன் இல்லை, எல்லாம் ரோமேல பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேலையே இல்லைங்க, பசியால் பண்ணிக்கிட்டுருக்கோம். இதுதான் இயேசுக்கு கிடைத்த பதில், இதுதான் ஒரு ப்ராப்ளம். அதாவது தகவல் வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் கற்றுக்கணும். லிமிட்டிங் ஃபேக்டர் என்ற வார்த்தை, கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள், வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள், தண்ணீர் இல்லாதது, பாலைவனமாவது, உணவு இல்லாதது, இதெல்லாம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள். அப்போ தான் நீங்கள் வந்து அடாப்டேஷன் தேவை, வேறு வழியை பார்க்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று செத்துக்கொள்ள இல்லைன்னா
அடாப்ட் பண்ணுது. வேற எதுவுமே கிடையாது. பெரிஷ் ஆர் அடாப்ட், இது ரெண்டு தான், வேற எந்த ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. அந்த நிலையில் தள்ளப்படுறாரு. ஸோ அதுதான் அந்த சீடர், பெரிஷ் ஆர் அடாப்ட். ஜீசஸ் பாருங்கள் இம்மிடியட்லி அந்த ப்ராப்ளத்தை அசஸ் பண்ணி இம்மிடியட்டாக அவருக்கு தகவமைத்து கொடுக்குறார். என் பின்னால் வாங்க, நான் உங்களுக்கு மனிதர்களை குறிப்போம், புது ஜாப் உருவாக்கி தர்றேன். எவ்வளோ பெரிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பட் ஜீசஸ் தகவமைத்துக் கொள்வதை சீடர்களை கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அழைப்பே தகவல் அமைத்துக் கொள்வது அழைப்பு தான். எஸ் நம்ம போகிறோம், புது புது இடத்துக்கு போகிறோம், புது ஆளுகளை பார்க்குறோம். போங்கன்னு சொன்னார் பத்தாம் அதிகாரத்தில் மத்தி. நம்ம வாழ்வே அடாப்டேஷன் தான். செருப்பு போடாதீங்க, குச்சி தூக்காதீங்க, பை எடுக்காதீங்க, பொய்னே இல்லை. யாராவது போகிற சமாதானம் சொல்லுங்க, தகவல் எவ்ரி செகண்ட் போங்க போங்க போங்க. வாங்க கிடையவே கிடையாது. இயேசுநாதருடைய தகவல் என்னன்னா போங்க போங்க. இதுதான் நமது அழைப்பு. சிஸ்டர்ஸுக்கும் ஃபாதர்ஸுக்கும் தகவல் அமைத்துக் கொள்வது இயேசுநாதருடைய மெயின் அழைப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ இந்த மூணத்தையும் நம்ம சிறப்பாக தியானிக்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போகிறோம். போயிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், இயேசுவோடு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த மூணத்தையும் கனிவோடு பார்க்கணும். இதுனால் வேறு மாதிரி பார்த்துருப்போம், ஏதோ அது உணவு தான். ஆனால் கனிவோடு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது எல்லாமே ஒரு சிறப்பான தோற்றம், கடவுளர்களாகவே தெரியும். இதெல்லாம் கடவுள் வெளிப்பாடு, இது ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு பரம ரகசியம். நம்ம வாழைப்பழம் சாப்பிடல, மாம்பழம் சாப்பிடல, தேங்காய் சாப்பிடல, அது ஒரு ரகசியம், பரம ரகசியம். அதில் தான் இறைவனே நம்மோடு வந்து நம்மோடு ஒன்றாக ஆகி நம்மோடு ஒரு பாகமாக மாறுகிறார் என்கின்ற ஒரு ஆன்மீகம் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்பொழுது நல்லா சொல்லுங்க, இந்த மூன்றும் செய்வதால் நாமும் இறைவனை மகிமை கொடுத்துருவோம். அதைகளோடு இணைகிறோம், பிரபஞ்ச பேருக்குள் இணைகிறோம். அது அவங்க நமக்கு செய்கிறாங்க, நம்மளும் அவங்களுக்கு செய்தி காட்டுறோம். நமது இரக்கத்தை கொடுக்குறோம், கனிவை கொடுக்குறோம். இத்தனை நாள் அங்கிருந்து எடுத்தோம் எடுத்தோம் எடுத்தோம், இப்பொழுது நாம் நம்ம உள்ள என்ன இருக்கு அதை எடுத்து கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நமது ஆன்மீகத்தின் ஒரு சிறப்பான ஒரு பார்வை இன்றைய நாளில். ஸோ தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள், நல்லா அந்த மூன்று காரியங்கள் செய்யுங்க. அதன் வழியாகத்தான் நீங்கள் ஒரு ஜீவனை அடையலாம்.